நானும் லவ் பண்ணேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. 6 வருஷம் லவ் பண்ணேன், 6 வருஷம், 1 வருஷம் இருந்துச்சு, 6 வருஷம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப திருடுவேன், ரொம்ப கஞ்சா அடிப்பேன், ரொம்ப குடிப்பேன், ஊரில் யாரையுமே மதிக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஊரில் லேடிஸை பார்த்தா ஒரு மாதிரி கேட்பேன். எங்கள் அப்பாவெல்லாம் கண்ணு மேலே அச்சு, கண்ணு வீங்கி போயிட்டு வெளியே பையன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளியே போனால் அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லி வீட்லேயே இருந்தார். எங்கள் அம்மா இன்றைக்கும் நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க. என்னம்மா நொன்ற அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நல்லா இருக்கிறடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அன்றைக்கி குடிக்கும் போது காலில் எட்டி வச்சல ஜவ்வாக இருந்துட்டு இருக்குதுடா, அதனால தாண்டா நொண்டி நொண்டி போகிறேன். அப்படி இருந்த பையன்தான். நானும் லவ் பண்ணேன் 6 வருஷம். அதுக்கப்புறமா யாருமே வேணான்னு ஒரு பிரச்சனை வரும்போது கஞ்சா வித்த பையங்க இன்னைக்கு ஆண்டரை பத்தி கத்தி கத்தி பேசுறேன். அவருடைய அன்பை ருசி பார்க்காம கத்த முடியுமா? கூச்சல் இல்லாம பேச காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பை அதிகமா ருசி பார்த்துருக்கிறேன். இருந்த பையன், நானும் லவ் பண்ணேன் 6 வருஷம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஊரை விட்டே என்னை ஒத்திக்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஊருவில் வந்தால் நாங்களாகவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறோம், அவனை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்டலாம் போய் பேசி, நான் ஊருவில் வந்தால் என்னை பிடிக்கிற ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு ஊருக்கு போகிறேன், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, சொந்த பந்தம் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்டாண்ட போனால் நான் அவங்க பசங்களை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை ஏதாச்சும் திருடிட்டு போயிடுவானோ, இவன் வந்தால் நம்ம பசங்களை கெடுப்பானோ, இவன் வீட்டான வந்தால் போலீஸ் நம்ம வீட்டான வந்து நம்ம பசங்களை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி வீட்டாண்ட என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. என்னுடைய சொந்த சித்தப்பா ஊழியம் செய்கிறாரு, அவருமே சேர்த்துக்க மாட்டார். நான் எங்கள் பெரியம்மா வீட்டாண்ட இருக்கும்போது அப்போது வக்கீல் வச்சு பேசும்போது நாங்கள் ஒரு 8 பேர் ஒரு வீட்டாண்ட போயிட்டு ஒரு அம்மாவை ஒரு அப்பாவை ஒரு பையனை என் கூட சுற்றி இருந்த பையனை பாட்டிலெலாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஏற்கனவே என் மேலே நிறைய போலீஸ் கேஸ் இருக்குது, இந்த போலீஸ் கேஸ் கொஞ்சம் வெயிட் ஆகிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க, இதில் நான் பண்ணிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், என் கேஸ்கார பசங்கள்லாம் போலீஸ் பிடிச்சி அப்போ எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உன் கூட சண்டை போட்ட பசங்கள்லாம் போலீஸ் பிடிச்சிச்சிரா, A1 உன்னை தான் போட்டுக்கிறாங்க, நிச்சயமாக உன்னை பிடிச்சா உனக்கு மட்டும் குண்டாஸ் போடாதா, குண்டாஸ்னால் தெரியல. 1 வருஷம் அது அப்படி இப்படி ஒரு 7 மாதத்தில் வந்துடலாம், 7 மாதம் வரையும் உள்ளே இருக்கணும்ல. வக்கீல் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ உள்ளே போனால் ஒரு 7 மாதம் இருக்கணும், நானாக கொண்டு போய் விட்டாலும் நீ 7 மாதம் இருக்கணும், அவங்களா வந்து பிடிச்சாலும் நீ 7 மாதம் இருக்கணும், நீ நானாக கூட்டின்னு போய் விட்டனா உன்னை அடிக்க மாட்டாங்கடா, நான் சொல்லி விட்டு வரவான்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், அப்போ போதே நான் சொல்கிறது தான், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் பிடிக்கும் போது பிடிச்சிக்கிட்டேனா அவங்க எப்படி பிடிக்கிறாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் போலீஸ் வரும் முதலாக ஓடுறேன். வக்கீல் நான் பண்ணிட்டாருனா நம்ம கூப்பிட்டு இந்த பையன் வரமாட்டானே அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தருண் அந்த ஊரில் தான் இருக்கிறான், நீங்கள் போனால் அவனை பிடிக்கலான்னு சொல்லும் போது நானும் எங்கள் அம்மாவை பைக்கில் போயிட்டுருக்குறோம், பைக்கில் போகும்போதே போலீஸ் வந்து கையை பிடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா பைக்கிலேருந்து கீழே விழுந்து நீ எப்படின்னா ஓடிடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துக்கு எங்கள் அம்மாவை கூட பார்க்கல, நான் அம்மா விழுந்துட்டாங்களே, சரி அம்மாவுக்காகவாச்சும் மாட்டிப்போம், ஈவு இறக்குமே இல்லாமல் அம்மாவை கூட பார்க்காம ஓடுறேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அழுது, அவங்க கிட்ட மாட்டிக்காதரா, நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் நான் காலை ஓடிப்பாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க நீ எப்படின்னா ஓடிடுன்னு சொல்லும்போது நான் அந்த இடத்துல நிற்கல, சரி அதான் அம்மா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 டைம் ஓடும்போது 3வது தடவை எங்கள் பெரியமாவே சொல்கிறாங்க, ஏ நானும் பசங்களை வச்சிருக்கிறேன்டா, அடிக்கடிக்கு வீட்டான வந்து போலீஸ் வந்து வந்து போகுது, உன்னை பிடிக்க வந்து நீ இல்லைன்னு சொல்லி எங்கள் பசங்களை பிடிக்க போதுடா, அதுவும் இல்லாமல் அடிக்கடிக்கு வீட்டான போலீஸ் வந்தா எங்களை இந்த ஊர் ஜனலாம் ஒரு மாதிரி பேசுமாடா, நீ எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துக்கு எங்கே போகிறதுனே தெரியல. நிச்சயமாக நான் சொல்கிறேன், என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, இன்றைக்கும் நான் நிறைய நாள் உட்காந்து யோசிப்பேன், நானாக இந்த மாதிரி சர்ச்சில் கத்துறேன், நானாக ரோட்டில் கத்துறேன், பொய் இல்லைங்க, இது யாரோ காசு கொடுத்து கூப்பிட்டதுனால வந்தது அப்படிலாம் இல்லை, அதுக்காக அவள் நாங்கள்லேருந்து வந்து இங்கே காசு வாங்கிட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் வரல, காசு கொடுத்தோம் யாரும் கூப்பிடல, உங்கள் முன்னாடி சாட்சா நிற்கிறேன், வந்து பாருங்களேன், கையை அறுத்து வச்சுருப்பேன், என்னுடைய வயிற்று எல்லாமே அறுத்து வச்சுன்னு இருப்பேன், எங்கள் ஊரில் என்னை சைக்கோ வந்தால் கூப்பிடுவானுங்களே. இப்படி இருக்கும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நின்று அழும் போது தான் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலை, எல்லாரும் தள்ளப்பட்ட நிலை, எல்லாரும் புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலையில், யாருமே இல்லாத சூழ்நிலையில், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, எங்கள் அப்பா அம்மா அந்த பொண்ணு கூட எதுவுமே கண்டுக்காமல் எங்கேயோ ஒரு ஊரில் விட்டு என் கூடவே இருந்தாங்க. அப்போ ரோட்டில் நின்று அழும் போது தான் என்ன ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு என்னை பார்க்காத ஒரு ஃபாஸ்ட் ஐயா கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க வச்சார். எதுக்காக தெரியுமா அது சொன்னேன், என்னடா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லின்னு வரையே அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும், நான் அதை உணர்கிறேன். ஏன்னா அது மேலே நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருப்போம்ல. எதுக்காக தெரியுமா அதை சொன்னேன், யாருமே இல்லாத நிலையில் அன்றைக்கி என் கையில் ஃபோனும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் என்னக்கும்
பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை. அந்த பொண்ணை எனக்கு தரவே மாட்டாங்க. நீ செத்தா கூட செத்துரு. அந்த பொண்ணு மூணு தடவை சூசைட்ல அட்டன் பண்ணிச்சு, செத்தாலும் சாவு. ஆனால் அவனுக்கெல்லாம் உன்னை கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் இருந்த பையன். ஆனால் இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு என் கூட பேச விடலை, நானுமே அந்த பொண்ணு கூட பேசலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருமே எனக்கு இல்லையேப்பா, ஆனாப்பா இந்த நேரத்துக்கு யாருமே வந்து என்கிட்ட பேச மாட்டாங்களா, இது ஒரு முடிவே இல்லையா, இல்லை நம்மளை போலீஸ் தான் பிடிக்குமா, இல்லை நம்ம ஊரை சுற்றி சண்டை போட்டிருக்கிறோம், அங்கே போனால் நிச்சயமாக என்னை பசங்க கொலை பண்ணுவானுங்க. அந்த மாதிரி தான் நான். கஞ்சா விற்கிற பசங்கன்னா ஆப்போசிட்டு நிச்சயமாக எப்படி இருக்கும்னு தெரியும். நிறைய டைம் கத்தி எத்துன்னு என்னை வெட்ட வரும்போதெல்லாம் ஓடி இருக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக ஒரு சண்டை போட்டு நான் ஊருக்கு போனேன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னை கொலை பண்ண வரும்போது அந்த இடத்துல ஓடி என்னையே கொலை பண்ண வந்துட்டானுங்களே. நம்ம போய் அவங்க வீட்டாண்ட போய் ஏறி அவங்கள யாராச்சும் கொலை பண்ணிட்டோம்னா பயந்துருவாங்க, வாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் போன இந்த டீமு தான் சண்டை போட்டு லாஸ்ட்டாக வந்தேன். அதனால தான் அவங்க வீட்டாண்ட போய் சண்டை போட்டோம். நான் ஃபஸ்ட் அப்படியே மொட்டையாக சொல்லிட்டேன், போயிட்டு ஒரு வீட்டாண்ட சண்டை போட்டேன். எதுக்காக சண்டை போட போனேன்னா, கஞ்சா விஷயத்தில் என்னை கொலை பண்ணணும்னு வரும்போது நான் அந்த இடத்துலேருந்து ஓடி அவனுக்கு என்னடா நம்மளை கொலை பண்ணது, நம்ம பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு சண்டை போட்டது தான் அது. நாங்கள் வரும்போது அந்த பையன் வீட்டில் இல்லை, நாங்கள் வரது தெரிஞ்சு போயிட்டுருக்கிறோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் பேசவே முடியல. அப்போது என்ன பண்ணிட்டேன்னா, சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் உட்காரும் போது நானாகவே எனக்குள்ளே யோசிக்கிறேன், நிறைய டைம் நம்மளை நம்ம ஊர் சர்ச்செல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்களே நம்ம போகமாட்டோமே, எனக்கு சபைனா பிடிக்காது, என்னுடைய சொந்த சித்தப்பா ஊழியம் செய்கிறாரு, ஒரு நாள் வழிபறி பண்ணுவேன், இந்திக்காரங்கிட்டலாம் ஃபோனு காசெல்லாம் பிடுங்குவேன். இப்படி பிடுங்கும் போது நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் சர்ச்சு பக்கமாக வரும்போது ரொம்ப மழை, நாங்கள் ஒரு 3 பேர் வரோம், வரும்போது ரொம்ப மழை, எல்லாருமே நின்றுட்டோம். நிற்கும் போது எங்கள் சித்தப்பா என்ன பண்ணுறாருனாடி, நீங்கள் சர்ச்சில் வந்து ஜபம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், சர்ச்சில் வந்து சும்மா உட்காரடா அப்படின்னு கூப்பிடும்போது என் கூட இருந்த பசங்க போயிட்டானுங்க, சச்சி உள்ள அவன் வந்தான் அன்றைக்கி, இன்றைக்கி இல்லை அவன் செத்துட்டான், 1 மாதம் ஆகுது ஆக்சிடெண்ட்டில் இறந்து. நாங்கள் 3 பேர் போகிறோம், அதான் சொன்னாங்களே பாவத்தின் மரணம் சம்பளம், ரசிக்கப்பட்டேன், என் கூட ஒன்றா இருந்தான், நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமாவே கொலை பண்ணான், கொலை பண்ணிட்டு நல்லா ஊரில் கெத்தாக சுற்றினான், அவனை யாரும் அவனை அனுப்பிச்சிருந்தான், நம்மளை யாரும் நம்ம கொலை பண்ணிட்டல, நம்மளை வெட்டுறதுக்கு ஆள் யாருன்னு அவனாகவே லாரியில் எடுத்துன்னு போய் விட்டு அவனாகவே செத்தான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காலை தூக்கி பிடிக்கிறேன், தரேன் காலை தூக்கி பிடுறான்னு சொல்லும்போது தூக்கி பிடிக்கிறேன், சரி பொழைச்சிப்பா நான் கை வச்சு அப்பயும் ஜெபம் பண்ணுறேன், சரிப்பா நான் வந்துட்டேன்ல என் கூடவே இருந்தான்ப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் அவன் எப்படியாச்சும் அவன் உயிரை காப்பாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக அவனை நான் ரசிப்பின் பாதியில் நடத்துவோம்ப்பா, எனக்கு ஏதாவது வசனம் தெரியல, நான் நிச்சயமாக அவன்கிட்ட பேசுகிறேன்ப்பா, எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் தான், ஆனால் அந்த ஒரு முறை அவனை கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், மறுநாள் கோர்ட்டுக்கு போயிட்டேன், அதுக்கு மறுநாள் 2 பேர் 3 பேர் இப்போ பைக்கில் விழுந்தாங்க, அதில் ஒரு அண்ணா இறந்துட்டாருன்னு காலையில் தூங்குறேன், எங்கள் அப்பா வந்து எழுப்புறாரு, இந்த மாதிரி முரளி இறந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லும்போது காலையில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுனு போயிட்டு, சரி அதான் முரளி அண்ணா இறந்துட்டாரே நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை பார்ப்போன்னு போய் பார்க்கும்போது அவனுமே இறந்துட்டுக்கிறான், டாக்டர் கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு தான் ஒன்றாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவன்லாம் பிழைக்க மாட்டான்ப்பா, அவங்க அம்மா கிட்ட சொன்னால் சும்மா அழுகுறாங்க, செத்தே செத்துட்டான், ஒன்றா இருந்தோம், பாவத்தின் சம்பளம் நிச்சயமாக மாறணும், மாற்ற முடியாது. என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த இந்த சம்பவத்தை ரொம்ப ஆடினான், நம்ம தான் கொலை பண்ணிட்டல, நம்மளை பண்ண யார் இருக்கா இந்த ஊரில், ரொம்ப ஆடினான், அவனை யாரும் பண்ணலை, அவனாக போய் அவனாகவே போய் செத்தான். நாங்கள் சர்ச்சி உள்ளே போகும்போது என் சித்தப்பா கூப்பிடும் போது அப்போது இவனுக்கு எல்லாமே போயிட்டானுங்க, போய் உட்காந்துட்டானுங்க, அப்போ எங்கள் சித்தி வந்து கெஞ்சுறாங்க, ஏ இந்த ஒரு தடவை வாடா சும்மா வந்து உட்காரா, நீ சர்ச்சுக்காடா வந்திருக்கிற, மழை பெய்யதில்ல சும்மா வந்து உட்காரு, சும்மா வந்து உட்காரணும் போது நான் அந்த சர்ச்சை சுற்றி சுற்றி வரேன், சர்ச்சு உள்ளே போகல, எனக்கு சர்ச்சினா பிடிக்காது, நான் போக மாட்டேன், குச்சின்னு கஞ்சாச்சின்னு உட்காந்துருக்கும் போதெல்லாம் என் சித்தப்பாலாம் இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கின்னு போனால் கிண்டல் பண்ணுவேன், இதோ போகிறானுங்க வர்றா நாத்திகவனா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல, பாக்ஸு கம்பினா தூக்கின்னு ஊர் ஊராக ஓடுறாங்க, கிண்டல் பண்ண பையன் நான். இப்படி இருக்கும்போது அன்றைக்கி போய் யாருமே இல்லாத சூழ்நிலையில், யாருமே எனக்கு அடைக்கலமாக இல்லாத நேரத்தில், என்னை பார்க்காத ஒரு ஊழியக்காரர், என்னை பார்க்காத ஒரு ஃபாஸ்டரையா என்னை கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க வச்சு அன்பாக பேசினார். அப்போ தான் யோசித்தேன், நானும் 3 வருஷமாக மதத்தை பற்றி பேசுகிறேன்னு யாரை தப்பாக நினைக்கிறேன், 3 வருஷம் நான் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிறேன், 3 வருஷம் ஓம் சக்தி தாய்க்கு மாலை போட்டிருக்கிறேன், எங்கள் அம்மா மேலே அந்த விக்கிரகம் இறங்கி அந்த சாமி இறங்கி எங்கள் ஊருக்கே குறி சொல்லும், ஆனால் என்னை மாற்றணும், எங்கள் அப்பா அழுது, நீ உன் மேலே இறங்கி எங்கள் ஒய்ஃப் மேலே இறங்கி ஊருக்கே குறி சொல்கிறல, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இப்படி இருக்கிறானே அவனை மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, அவனை மாற்றணுன்னா 8 மூலை வைக்கணும், 8 ஊரை சுற்றி வரணும், அப்போ மட்டும்தான் அவன் மாறுவான் அப்படின்னு எங்கள் அம்மா மேலே இறங்கின அந்த
இந்த சாமி சொல்லிச்சு. அப்பதான் உட்காந்து யோசிக்கிறேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம், நம்மள மட்டுமே யோசிப்போம். ஒரு கோவிலுக்கு போனா கூட எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, இப்படித்தானே கேட்குறோம். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டை வைக்க காரணம் என்ன தெரியுமா? நான் பாவத்தை விட்டு வந்துட்டேன், ஆனா அது என்னோட போக கூடாது, பாவத்தில் இருக்கிற பசங்க மாறணும்ட்டு அந்த விருப்பம் தான் இன்னைக்கு இந்த கூட்டம். ஆமே, காணிக்க எடுக்க போறாங்களா? காணி கொடுக்க போறீங்களா? ஒண்ணுமே இல்லை, நாங்கள் மாறிட்டோம்ல, இந்த பாவத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றது தான். நம்ம கோவிலுக்கு போனால் நம்மளை மட்டும்தான் யோசிப்போம், எனக்கு இதை பண்ணுங்கப்பா, எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இதை, நம்மளை மட்டுமே நம்ம கேட்போம். ஆனால் கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான், இந்த கிறிஸ்தவம் மட்டும்தான், நான் இல்லை, என்னை போல் எல்லாரும் மாறணும் அந்த நினைப்பும் அந்த சிந்தையும் இருக்கும். யாருமே சொந்த பந்த யாருமே இல்லை, எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி என்னை சேர்க்கலை, எங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா என்னை சேர்க்கலை, யாருனே தெரியாத ஒரு ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டு அன்பாக பேசி 6 மாதம் கிட்ட என்னை சர்ச்சிலே இருக்க வச்சார். அப்போ தாங்க இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கினேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரேன் லவ்வுக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ரசிக்கப்பட்டு நான் இயேசப்பா அன்பு அதிகமாக ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை மிரட்டின போலீஸே, என்னை தெத்தின போலீஸே, என்கிட்ட ஃபோன் கூட இல்லை, அவங்க தான் பிடிங்கி வச்சுருந்தாங்க. நான் சர்ச்சைக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டு, நான் மாறிட்டேன்னு கேள்விப்பட்டு, அந்த பையன் இப்போ அமைதியாக யார் கூடயுமே சேரதில்லை. அவன் 6 மாதமாக அவன் சர்ச்சிலே இருக்கிறான் போல, நாங்கள் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, மிரட்டின போலீஸே, என்னை துரத்தின போலீஸே, எங்கள் அம்மா கிட்டே வந்து உன் பையன் மாட்டினான்னா கையை காலை நிச்சயமாக ஓடிப்போம், வரும்போதெல்லாம் ஓடுறான்ல, நிச்சயமாக மாட்டினா காலை ஓடிப்போம் அப்படின்னு சொன்ன போலீஸே கூப்பிட்டு முன்ஜாமீன் லெட்டர் கொடுத்து என் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. போலீஸுக்கு பயந்து ஊருக்கு ஓடினேன். ஆனால் எந்த ஊரை விட்டு ஓடணும், அந்த ஊர்லேருந்து இன்றைக்கி 2.5 வருஷமாக ஊழிய செய்கிறேங்க. ஓடும்போது யாருமே இல்லாமல் ஓடினேன், ரிட்டர்ன் வரும்போது என் கூட நான் ஏசப்பாவை கூட்டின்னு வந்தேன். என் கூட இருந்த பசங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவை கொலை பண்ணானுங்க, அதில் நிச்சயமாக என்னை பிடிக்கணும். போலீஸு ஸ்டேஷன்லேயே வச்சு கேட்டாங்களா, டே உங்கள் தருணம் உங்கள் கூடவே இருந்தால அவன் இதில் இருக்கிறானா இல்லையான்னு சொல்லும்போது அவனை சொல்லிக்கிறானுங்க, இல்லை இல்லை நாங்கள் பண்ணதே தருணம் அவங்க மாமாவை தான், தருணலாம் இதில் இல்லை. அதில் நிச்சயமாக வெளியே வந்த பசங்க சொன்னானுங்க, டே நீ மட்டும் ரசிக்கப்படல, நீ மட்டும் சர்ச்சைக்கு போகலனா எங்கள் கூட வந்துட்டுருப்படா, நீ ஒரு ஆள் இல்லைல்ல, அது மட்டும்தானா எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த வார்த்தையை சொன்னவன் செத்தே போயிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த பொண்ணு கூட பேசுறதை விட்டுட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, கிட்டத்தட்ட அதுக்கு நான் அதை வயசு எல்லாமே கூட்டெல்லாம் ஓட்டேன், குடி போதில என்ன பண்ணிட்டேன்னா கையில் பேர் டேட்டு போட சொல்லிச்சு, நீ தான் என்ன லவ் பண்ணுறல, நான் வந்து என்ன சொல்லணும்னா அவன் தான் எங்கள் ஆளுன்ட்டு நான் சொல்லணும், நீ கையில் டேட்டு போட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஏய் அதெல்லாம் வேணாம் டேட்டு போட்டால் பிரிவாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுனாடா தொல்லையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், நானும் உண்மையாக தான் லவ் பண்ண போயிட்டு அந்த டேட்டுவை போட்டுன்னு வந்துட்டேன். டேட்டு போட்டுன்னு வந்து நம்மளுக்கு லவ் அதிகமாகிட்டு டேட்டு போட்டுமே, இதுக்கப்புறம் நம்மளே எந்த பொண்ணு பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணை நானும் செத்து போனாலே அந்த ஃப்ரெண்டும் ரெண்டே பேர் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டல்லேருந்து மேலேருந்து அந்த பொண்ணை பின்பக்கமாக இறக்கி தூக்கினோம். அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்டலில் பொண்ணு காணணும்னு ஹாஸ்டல் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க. ஹாஸ்டல்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்டல்லேருந்து பொண்ணு காணமேன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, என்னை 2 நாள் தான் போலீஸே வராத இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தேன். அந்த இடத்துல வந்து 2 நாளில் என்னை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி போக்சோ கேஸ்லாம் உள்ளே இருந்தேன். வயசுலேருந்தான் பிரித்தாங்க, அதுக்கப்புறமா வயசான பிறகு அந்த பொண்ணே ஓடியாந்தது. வயசுலேருந்தானே பிரித்தாங்க, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன், எல்லாருக்கும் தெரியல இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு நான் யார் கூட போவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு நான் கூப்பிடலை, எதுவுமே பண்ணலை. பஸ்ஸை விட்டு பஸ்ஸில் ஏறி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றுனு ஃபோன் பண்ணுது, நீ வரல நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் போகிறேன், ஒரு பக்கம் அது விக்கிரக ஆராதனை பண்ணுற பொண்ணு, என்னால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா என்னால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டினும் வர முடியாது. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் முன்னே பார்த்து, யாரையோ ஒருத்தரை கட்டி இதனடா போகிற, இதனை வருஷமாக லவ் பண்ணலை, குடிக்கும் போது கஞ்சா அடிக்கும் போதும் அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே இது கூப்பிட்டுக்கடா பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. என் கூட வீடியோ பிடிச்சி நிற்கிற தம்பியும் சொல்கிறான், நோ உனக்கு நானா மனசே இல்லையாண்ணா, அந்த அக்கா வந்து அப்படி அழுகுறாங்க, நீ நானா இந்த மாதிரி பண்ணுற, போவே இல்லை. இப்போ அந்த பொண்ணை ஏன் மாற்றிட்டேன் தானே, என் பக்கம் பார்த்தா நான் நீதிமான் மாதிரி, நான் என்ன பண்ணிட்டேன், ரசிக்கப்பட்டேன், நான் அவ்வளோ இயேசுப்பாக்குள்ளே இருக்கிறேன், நான் ஊழி செய்கிறேன், நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு நான் சொன்னாலும், நான் என்னை நீதிமானாக ஆக்குனாலும், நான் அந்த பொண்ணை ஏமாத்தின கணக்கு தான். அது ஏமாந்து போன ஒரு சூழ்நிலை தான். நான் அனுப்பிவிட்ட மறுநாள் அந்த பொண்ணுக்கு அவருடைய தாய் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சவங்க மூளை வளர்ச்சி கம்மி, பைத்தியம் வந்தாள். இந்த பொண்ணுக்கு 18 வயசு, அவருக்கு 32 வயசு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
அந்த பொண்ணு ஏமாந்து போன சூழ்நிலை தானே. ஒருத்தரை நம்பிப்போ, நான் என் வாழ்க்கைக்கு நானாவே உன்னை தேர்ந்தெடுப்பேன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். சிம்சோனுக்கு வந்தது சாகத்தக்கதா. யாருக்கிட்ட போய் அழுவது தெரியல, என் சொந்த பந்தமே சபிக்கிறாங்க. ஊழிய சேரல, நிச்சயமா பாரு, நீ ஆண்டர்கிட்ட பதில் சொல்லுவேன், அந்த பொண்ணை நீ இந்த மாதிரி பண்ணிட்டல, யாருக்கிட்ட போய் சொல்ற தெரியல, எங்க அம்மா கிட்ட எழுப்பி எழுப்பி கேக்குறமா, நானாமா தப்பு பண்ணிட்டேன், நானாமா ஏமாத்திட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ நடா பண்ண, அவங்க வீட்டுல தரல, அதுக்கு நம்ம நடா பண்ண முடியும், விடுறா அப்படின்னு சொல்லும்போது, என் கூட இருக்கிற பசங்களே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சானுங்க. யாருக்கிட்ட போனா அதுல இருந்து நான் வெளியே வருவேன்னு தெரிய முடியாம சர்ச்சி சாவி வாங்கி சர்ச்சில் போய் விழுந்து கிடந்து அழுதேன். நான் உனக்கு மனசே இல்லைன்னு சொன்னாலே தம்பி, அவன் வந்து நான் அழுறத பார்த்துட்டு, நான் உன்னா அது போனா போட்டோம், இதுக்கப்புறம் நீ அழாத அனுப்பிவிட்டேன், அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என் பக்கம் வரல. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், எல்லாம் முக்கியம் அவர் மாற்றுவார். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அழுதேன், மாற்றினார் எல்லாத்தையும். சிம்சோன் அவராகவே போய் சூஸ் பண்ணார். செத்துலாம் போல, எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். உன் முன்னாடி நிற்கிற சரியான சகிக்கோங்க. நான் பிச்சைக்காரங்க ரோட்டில், நாங்கள் வழிப்பறிக்கு போகும்போதெல்லாம் அந்த நேரத்துக்கு காசு இல்லைன்னா ரோட்டில் பிச்சை எடுப்பாங்களே, அந்த பிச்சை எடுத்துன்னு உட்காந்துருந்தா அவங்கக்கிட்ட அச்சு காசு பிடுங்குவோம். ரோட்டு ஓரத்தெல்லாம் இந்த கோவில் ஓரத்தெல்லாம் பொட்டி கடை இருந்தனா அதெல்லாம் கல்லே தாச்சு வச்சு அதில் இருக்கிறதெல்லாம் திருடுவோம். வெட்டிலாம் ஃபோனை பிடுங்கிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்ன தான் அவர் மாத்தினார். எதுக்காக தெரியுமா சொல்கிறேன், அதெல்லாம் விட்டு தூரம் வந்து நான் ஒருத்தருடைய அன்பை ருசி பார்த்து உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களாவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒன்று சூஸ் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து முடியும். ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நம்ம செத்துடலாம் போலையே. வரும், நிச்சயமாக வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்றுமே இல்லாதது தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் அழணும், நீங்கள் சாகணுன்றதுக்காகவே பிசாசு எதையாச்சும் ஒன்று எடுத்துன்னு வந்து காட்டுவான். ஆதியாகமம் 3:1 படிங்களேன், 3:4 படிங்களேன். ஆண்டவர் எல்லாத்தையும் படிச்சுட்டாரு, நீ எது வேணால் பண்ணுடா, நீ இதை மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் எதை கொண்டு வரானா, அவர் எது வேணான்னு சொன்னாரோ அதை எடுத்துன்னு வந்து காட்டுறான். ஆதியாகமம் 3:4 படிங்களேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரே இதை மட்டும் சாப்பிட்றாத, உனக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன், நீ கேட்காததெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணாதனா இதை மட்டும் சாப்பிடாத, இதை மட்டும் பண்ணாத, இவனை மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது பிசாசு அங்கதான் கொண்டு வரான். ஏய் நீ இதை சாப்பிடு, நீ நீ என்ன பண்ண மாட்ட, நீ சாவ மாட்ட, பிசாசு இப்படிதான் கொண்டு வருவான். ஏய் இவனை பாரு, அவன் எவ்வளோ அழகா பைபிள் படிக்கிற பையன் தெரியுமா, நீ அவனை பார்த்தியானா நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும். ஏ நீ இந்த பொண்ணை பாரு, இதை பார்த்தியானா நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறிடும், உன் எதிர்காலம் அப்படி ஆகும், உன் எதிர்காலம் இப்படி ஆகும்னு கண்ணுக்கு முன்னாடி எடுத்துனு வந்து பிசாசு வைப்பான் கண்ணியை. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா அதை எடுத்துனு வந்து காட்டுறான், நீ இதை பாரு. இவங்க கொஞ்சம்னா யோசிச்சாங்களா பாருங்கண்ணே, ஒன்றுமே இல்லாமல் மண்ணாக இருந்த எண்ணெய், நாலு பேர் மதிக்க கூடாத எண்ணெய், நடந்து போனால் மெதிக்கிற எண்ணெய் அவர் உருவாக்கி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, நான் கேட்காததெல்லாம் எனக்கு எல்லாத்தையும் படிச்சு அவர் சொல்லிட்டாரு. வெளிச்சம் நல்லது என்று கண்டு, இது நல்லது அது நல்லதுன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்லிட்டாரு. மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவருக்கு தெரியுது. அப்போது அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் படிச்சு, நீங்கள் ஆதி அவன் எடுத்து படிச்சு பாருங்களேன், நல்லது 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 நல்லதுன்னு வரும், ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் நல்லதல்ல அப்படின்னு பார்த்தாராம். மனுஷனை உண்டாக்கினது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ நம்ம தனிமையாக இருப்பதோ அது அவர் விரும்பவே இல்லை. அவராகவே என்ன பண்ணுறாருன்னா உருவாக்கி எத்தனை வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறாரு. அப்படி வச்சோம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிசாசி அதையோ ஒன்று காட்டினான்றதுக்காக தன்னை படைத்த அந்த தெய்வத்தை, தன்னை ரட்சிப்பின் பாதையில் நடத்தின அந்த தெய்வத்தை மறந்து அந்த கனியை பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம மற்றவங்கள பார்க்க காரணம் என்ன தெரியுமா, நம்மளை ரச்சித்த அந்த தெய்வத்தை நம்ம பார்க்கறதில்ல. எத்தனை பேர் தெரியுமா, ஏன் என் ஃப்ரெண்டு செத்தால, அவன் கூட நானும் செத்துருந்தா என்ன, நானும் செத்துருக்கலாமே, ஆனால் என்னை வச்சிருக்காருல, நம்மளை வச்சுன்னு இருக்கார்ல, நம்ம அதை யோசிக்கிறோமா? எல்லாருமே பார்ப்பல, நம்ம ஃப்ரெண்டுங்க எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டுங்க எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக இருக்கும்போது நம்மளை மட்டும் ஆண்டவர் இப்படி பார்க்கும்போது, ஆனால் நம்ம அவரை பார்க்குறோமா, அற்ப காரியத்துக்காக ஆச்சரியமானவரை அசட்டை பண்ணுறோம். இது ஒரு அற்ப காரியம், அந்த கனி ஒரு அற்பமான கனி, அந்த கனிக்காக ஆச்சரியமான தெய்வத்தை அசட்டை பண்றோம். நம்ம இப்படிதானே இருக்கிறோம், புரியுதா சத்தியம்?
எத்தனை பேருக்கு புரியுது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு மேல இறங்கி எனக்கு சொல்ல முடியாது. என்னால் எந்த அளவு இறங்கி உங்களுக்கு பிரசங்கிக்க முடியுமோ அந்த அளவு பிரசங்கிக்கிறேன். லவ்ன்ற வார்த்தைலாம் நான் சர்ச்சில் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இதை சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக இதையும் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் தேவையில்லாத ஒரு காரியத்தை சூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் ஆழ வைக்கும். ஏசா அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை, அது ஆண்டவராக கொடுக்குற ஒன்று, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவர் அசட்டை பண்ணாராம். அசட்டை பண்ணதுனால முடிவு நான் தெரியுமா, ஒரு நாள் வந்தது அழுவுறாரு, நாப்பா வேற ஆசீர்வாதம் எதுவுமே இல்லையா, நானைக்கு தெரியாம அதெல்லாம் நான் அசட்டை பண்ணிட்டேன்பா, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை நான் தெரியாம அசட்டை பண்ணிட்டேன், வேற எதுவுமே இல்லையாப்பா, வேற எந்த ஆசீர்வாதமும் இல்லையா, நான் இப்படியே தான் இருக்கணுமா. சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ண, அவனுடைய காலத்தை அசட்டை பண்ண ஏசாவின் முடிவு என்ன தெரியுமா, ஏசாவின் வம்சத்தில் தான் ஏசாக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏதோம். ஆதியாகமம் 36:1 நினைக்கிறேன் அதில் இருக்கும், ஏசாக்கு இன்னொரு பேர் ஏதோம். அந்த ஏதோம் வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த யோரோதியர்கள். காலகாலமாக இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரியாகவே மாறிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணான். அசட்டை பண்ணுவீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமாக வரும், நான் அழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ யாரும் எனக்கு என் பக்கத்தில் தன்னுடைய சொந்த அப்பா ஈசாக்கே இருந்தாலும் என்னை பிளஸ் பண்ண முடியாது, என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்னுடைய அழுகையை நிறுத்த முடியாது. என்னுடைய வாலிப வயசில் நான் எதை அதிகமாக நினைக்கணும், ஆண்டவர் எதை சொன்னார், பிரசங்கி 12:1 படிங்களேன், பிரசங்கி 12:1 தானே, எடுக்கலாம் அந்த வசனத்தை, பிரசங்கி 12:1. ஆமாம், உன் வாலிப பிரயாசத்தில் நீ யாரை நினைக்கணும்னா உன்னுடைய சிருஷ்டிகரை நினைய, அந்த சிருஷ்டிகரை நினச்சி பாரு, ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் தள்ளி விட்டுற மாட்டார். ஒரு நாளும் நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க விட்டு போகும்போது நம்மளை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் நிறைய லவ் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணு ஆர்எஸ் லவ் பண்ணால் நான் சைட்லலாம் நிறைய வண்டி ஓடுன்னு இருந்தது, நம்ம நல்லா பேசின்னு இருக்கும்போது நம்ம அவங்க விட்டு தூரம் வரும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன தெரியுமா, நம்ம மேலே அவங்க அன்பாகவே இருந்தாலும் அவங்கள ஏதாச்சும் பிளைம் பண்ணுறதா பார்ப்போம், ஏதாச்சும் பழி சொல்லணும், நீ நீ இதை பண்ணலை அதனால் எனக்கு பிடிக்கல. ஒரு காலம் வரும்போது நம்மளை இப்படி தான், நம்ம நல்லாவே பேசினாலும் நம்ம நல்லாவே படுகிருந்தாலும் நம்மளை விட்டு தூரம் போகும்போது நம்மளை பிளைம் பண்ணிட்டு தான் போவாங்க. அனுபவப்பட்டவங்க நிச்சயமாக இருப்பீங்க, அனுபவம் இதெல்லாம் அனுபவப்படாத ஆள் யாரும் இருக்க முடியாது. நம்மளை விட்டு ஒரு அன்பு தூரம் போகுது அப்படின்னும் போது சும்மா போக மாட்டாங்க, ஏதாச்சும் பழி சொல்லிட்டு தான் போவாங்க. என்னுடைய வாலிப பிரயாசத்தில் யாரை நம்பியும் போய் விழுந்துடக்கூடாது, பிசாசு இப்படி தான் வைப்பான் கண்ணி. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அனுதினமும் கண்ணி, இந்த கண்ணியை தாண்டி தான் போகணும். ஏதோ ஒரு நாள் ஏதோ பார்த்துட்டு இந்த கண்ணியை வச்சுட்டு போகிறது அப்படிலாம் பண்ண மாட்டான், ஒவ்வொரு நாளும் வைப்பான் கண்ணியை, இந்த கண்ணியை தாண்டி தான் போகணும். நான் இந்த அளவு பேசியிருக்க மாட்டேன் நிச்சயமாகவே அக்காவுக்கு, நான் எதை சொல்லி அவங்கள நன்றி சொல்கிறதுன்னு தெரில, உண்மையாகவே அவங்க அதை அந்த அதெல்லாம் பண்ணி காட்டும் போது நான் பின்னாடி உட்காந்து அழுதுன்னு இருந்தேன், என்னால் அதை தாங்கவே முடியல. நான் இந்த அளவு பேச காரணம் ஒரு வேளை அதை அவங்க பண்ணி காட்டலாம் நிச்சயமாக, நான் இதை பேசியிருக்க மாட்டேன்றதை விட என்னை கொண்டு ஆவியானவர் இதை பேசியிருக்க மாட்டாருன்றது தான் உண்மை. அந்த இடத்துல தான் என்னை ஒப்பு கொடுத்தேன், எதை பேசணும்னு நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அதை பேசுங்கப்பா, நானாவே உன்னை கொண்டு வந்து எனக்கு வசனம் தெரியுன்றதுக்காக நானாவா உன்னை கொண்டு வந்து நான் பேசிடக்கூடாது. இவங்க கிட்ட நீங்கள் எதை பேசுனா இவங்க மனசில் ஒரு மாற்றம் உண்டாகுமோ நீங்கள் அதை பேசுங்கப்பா. எதை தெரியுமா, மார்த்தால் மரியாதை இருக்கிறாங்க, இயேசு அவங்க வீட்டுக்கு போவார், லூக்கா 10:42 வசனம் படிங்களேன், மரியாள் தன்னிடத்தில் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அவளாவே உன்னை தெரிந்து கொண்டால், எதை தெரியுமா தெரிந்து கொண்டால், அவருடைய பாதத்தை. 41 படிச்சிங்கன்னா மார்த்தால பார்த்துட்டு சொல்லுவாரு, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் நீ தனிமையில் உட்காந்து இப்படி கவலைப்படுறியம்மா, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே என்னுடைய சித்தமே, அதுக்காக தானே நான் மனுஷனை உண்டாக்குனேன், அதுக்காக தானே நான் உன்னை ரச்சித்தேன், ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த வயசில் நீ கவலைப்படுறிய, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மரியாள்
தன்னிடத்தில் ஏடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அது எப்படி சொல்றேன், மரியா என்னை தெரிந்து கொண்டால், ஆனா நீ அப்படி இல்லை, உங்களுக்கு செய்யறேன் உங்களுக்கு செய்யறேன்ட்டு நீ என்ன மறந்துடுற. மார்த்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு யாருக்கு செய்கிறாங்கன்னா இயேசுபாக தான் செய்கிறாங்க, ஆனால் அவரை மறந்து செய்கிறாங்க. அவரு தானே, அவரு தானே. இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு போய் உட்காந்துக்கலாம், நம்ம அப்படி தானே இருக்கிறோம். நம்ம வேலையெல்லாம் முடிப்போம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நம்மளாவே பாவம் செய்கிறதுக்கு காலம் கேட்குற நம்மளா போல் ஒரு துரோகி இருக்கவே முடியாது. பாவத்தை செய்கிறதுக்கு காலம் கேட்போம், அன்ற இந்த இந்த ஒரு ரெண்டு மாதம் மட்டும் நான் பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்துடும்பா. பாவத்தை செய்கிறதுக்கு காலத்தை கேட்குற துரோகி நம்பலாம். இந்த 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 மார்த்தாள் அம்மா அதை பண்ணதை அதை தான் குறிக்குது. ஆண்டவர் தானே இன்றைக்கி நல்லா அவருக்கு செஞ்சு போட்டு வேலை நம்ம வேலைலாம் செஞ்சுட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உட்காந்துக்கலாம். ஆனால் மரியாள் அதை பண்ணலை, தன்னிடத்தில் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. சரியான ஒன்றை அவள் சூஸ் பண்ணா வாழ்க்கையில். இன்றைக்கி நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எல்லாரும் எதை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், அப்படி வச்சிருப்போனா இன்னைக்கு எல்லார் உள்ளத்துலேயும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நிச்சயமாக நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த சத்தியம் யார்கிட்ட பேசினாருன்னு தெரில, ஆனால் நிச்சயமாக யார்கிட்டயோ பேசுகிறாரு. இதுதான் உண்மை. நான் பேசுனா நிச்சயமாக எனக்கு ஃபீல் ஆகும். இது யார்கிட்டயோ இந்த வார்த்தை போகுதுன்றது எனக்கு ஃபீல் ஆகும். நிச்சயமாக பேசுகிறாரு. அப்படி எல்லார்கிட்டையும் அவர் பேசுவார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நம்ம எதை சூஸ் பண்ணி வச்சுருக்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில், வேணாமா விட்டுடலாமா? ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, நீங்கள் தெரிந்து கொண்டு வச்சுருப்பீங்க, அதுக்காகலாம் நான் இதை பேசலை. நான் எதுக்காக தெரியுமா இதை பேசுகிறேன்? ஆவியானவர் எதுக்காக தெரியுமா இதை பேசுகிறாரு? இனிமே உன் கண்ணுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கண்ணி வரும்னா அந்த கண்ணிக்கு நீ தப்பணுன்றதுக்காக இன்னைக்கு உங்ககிட்ட அந்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? என் கண்ணுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஒரு கண்ணி வரும்னா அந்த கண்ணியில் நான் மாட்டக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு பேசுகிறாரு. இதுக்கு மேல நாங்க உதாரணம் வேணும். ஒரு குச்சி இருந்தவன், கஞ்சா வச்சிருந்தவன், ஜெயில இருக்கும் போதெல்லாம் என்ன எங்க ஊர் ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்களா, எங்க அப்பா என்ன ஜெயில பாத்துட்டு வந்து சொல்லுவாரு, உன வெளியே எடுக்கணுமா வேணா வாடா அப்படின்னு கேட்கும் போது, பா நாப்பா இப்படி கேக்குறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா சொல்லுவாரு, ஊர் ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனை நீ வெளியே எடுத்தா அவன் ஒழுங்காவா இருக்க பாறான், நீயும் காலத்துக்கு ஜெயில இருந்து அவனை வெளியே எடுக்கிற, அவன் திருப்பியும் வரான், திருப்பியும் பசங்க கூட சேர்றான், திருப்பியும் குடிக்கிறான், திருப்பியும் கஞ்சா அடிக்கிறான், திருப்பியும் சண்டை போடுறான், திருப்பியும் ஜெயிலுக்கு போறான், திருப்பியும் எடுக்கிற, திருப்பியும் வந்து அவன் அதை தான் பண்றான். எதுக்காக அவனை வெளியே எடுக்கணும்? அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் கொடுத்துக்காக எதனா பண்ணலாம்ல, ஏன் அவனையே பாக்குறீங்க, அவனையே பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு அழுவாரு. வெளியே வருவேன், திருப்பி அதே தான் பண்ணுவேன், யாரும் என்ன மாத்தல, என்ன ஒருத்தர் மாத்தினாரு, அவரை தான் உங்கள் மத்தியில் நான் அறிமுகப்படுத்துகிறேன், அந்த கிறிஸ்துவை தான் உங்கள் மத்தியில் நான் அறிமுகப்படுத்துகிறேன். நிச்சயமாக அவர் கிட்ட வரும்போது நம்மளுக்கு தேவையானது அவரு கொடுப்பாருங்க. அவரு கொடுத்தாருனா அது ஆச்சரியமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும். நானாகவே போகிறது நிச்சயமாக அது என்னுடைய வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை தராது, நான் சந்தோஷமாக இருக்கவும் மாட்டேன். ஆனால் அவர் என் வாழ்க்கையில் ஒன்று கொடுப்பாருனா அவர் எனக்கானது அவர் ரெடியாக வச்சிருக்காரு. நம்ம நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளாவே தேடுறோம். பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் தான் அவர் அவர் என்ன பண்ணிட்டாருனா அவரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்கல்ல, நான் என்ன பண்ணுறேன், இனிமேல் நான் பழைய தொழிலுக்கு போகிறேன்னு போய் மீன் பிடிக்க எங்கே போகிறாருன்னா கடலுக்கு போகிறாரு. ஆனால் பேதுருக்கு தேவையானது அவர் எங்கே வச்சிருக்காருன்னா கரையில் வச்சிருக்கிறாரு. பேதுருவே நீ என்ன தெரியுமா நினைக்கிற, மீன் கடலில் இருக்கும், கடலில் கடலில் போயிட்டு நீ வலையை போட்டால் மீன் மாட்டோன்றத நீ நினைக்கிற, இந்த இடத்துல போனால் இது மாட்டோம் அப்படின்ட்டு நீயாவே வாழ்க்கைக்கு நீயாவே தேர்ந்தெடுக்கலான்னு போய் கடலில் தேடுற. ஆனால் கடலில் இல்லைப்பா, நான் உனக்கானதை வச்சிருக்கிறது, நான் உனக்கானதை வச்சிருக்கிறது கரையில் இருக்குதுப்பா, கரையில் தான் நான் இருக்கிறேன், நீ என்கிட்ட வா, நான் உனக்கானதை தரேன். தந்தாரா இல்லையா? பேதுருவா பிடிச்சிருந்தாருனா வலையை போட்டு அவரா இழுத்து அவரா முக்கிய முக்கிய எதுக்கு எத்துன்னு வந்திருப்பாருனா கரைக்கு எத்துன்னு வந்திருப்பாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பேதுரு வரும்போதே அதை அழகாக சுட்டு, பேதுரு நீ கூட கை வைக்காத, நீ தெரியாமல் கையை வச்சுட்டுனா உன் கையை சுட்டுறோம், நான் உனக்கு எடுத்து தரேன்னு அதை எடுத்து தருவார். ஏன் 21 இருக்கும், அவராக எடுத்து தருவார் நம்மளுக்கு, அவர் எடுத்து தருவார். நம்ம வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிப்போமா?
நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிப்போமா? தேவையில்லாதெல்லாம் இனிமே நானாவே, இதுதான் எனக்கு, இதுதான் எனக்கு, நானா பார்க்க மாட்டேன்ப்பா, நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு தேவையானது அது உங்கள் கிட்டேருந்து வரும்ப்பா. காலையில் மேலே எங்கள் அம்மா கஞ்சா கவரில் வச்சுன்னு ஓன்னு அழுவோம். நாடாக்கா ஒரு இது எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அது கஞ்சா கவர்னு காலையில் வச்சுன்னு அழுவோம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான். ஆண்டுடைய வசனத்தை சொல்லும் போது பொய் சொல்லுவோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட போட்டோம். காலையில் கஞ்சா கவர் வச்சுன்னு எங்கள் அம்மா அழுவாங்க. நைட்டு வந்து நான் போதையில் அப்படியே படுத்துருவேன். காலையில் அந்த கவர்லாம் வச்சு எங்கள் அம்மா அழுவாங்க. என்னடா கவர் இது, ஏண்டா இது, இது அம்மா எத்தனை பேர், அதை எங்கன்னா சொல்ல முடியுமா? பையன் வேறு ஏதாச்சும் தப்பு பண்ணால் பக்கத்து வீட்டில் போய் சொல்லலாம், இவன் வந்து இந்த தப்பு பண்ணுறான், கொஞ்சம் பேசுங்களேன், என் சித்தப்பா ஊழியர்களாக அவர்கிட்ட சொல்லலாம், நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணுறான், கொஞ்சம் பேசு அப்படின்னு பேச வைக்கலாம். ஆனால் கஞ்சான்னும் போது அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. எங்கள் அம்மா போயிட்டு யாருக்கிட்டனா சொல்லி அவங்க என்னை பிடிச்சி குத்துட்டா, எங்கள் அம்மாவுக்கு அந்த பையன் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அந்த கஞ்சா கவரை வச்சு நான் அழுவாங்க. விட்டுருப்பா, இதெல்லாம் வேணாப்பா, நமக்கு யாருப்பா இருக்கா, இதெல்லாம் வேணாம் வேணாம், எத்தனை முறை தெரியுமா சொல்லி சொல்லி அழுதுருக்குறாங்க, என்னால் அதை விட முடியாது, என்னால் அதை விட முடியாது. அப்படிப்பட்ட பையன் இன்னைக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறனா, இதுக்கு மேலே என்னுடைய சாட்சியை சொல்ல என்னால் முடியல, இதுக்கப்புறம் எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எதை பேசணுமோ அதை பேசிட்டாரு. எங்கள் அப்பாலாம் சொல்கிறேன்னே காலையில் சொன்னல, அதை எங்கள் அப்பாலாம் லுங்கி கட்டிக்கின்னு உள்ளே எதுவுமே போடாமல் ஷர்ட்டு போடாமல் நான் ஒரு சண்டைக்கு கத்தி எடுக்கணும்னு வந்துட்டு போகும்போது என்னை வந்து பிடிக்கும் போது சிலுப்பும் போது லுங்கியாக வந்து விழுந்து ஒன்றுமே இல்லாமல் நின்றுந்தாராம். எங்கள் அம்மா தான் லுங்கி எடுத்து கட்டி விட்டாங்களாம். என் பையன் என்னை, நான் இவனை விட்டுருவேன், நான் விட்டா இவன் யாராச்சும் போய் வெட்டிட்டானா திருப்பியும் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுவான்ல, அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, நீ நான் என்ன எல்லாரும் பார்த்தா பார்க்கட்டும், ஆனால் என் பையன் எங்கேயும் போகக்கூடாது. எங்கள் அம்மா பேர் ராணி, ராணி நீ லுங்கி எத்து கட்டு, லுங்கி எத்து கட்டுன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அந்த லுங்கி எத்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமான கூட பரவாயில்ல, ஒரு ரெண்டு சாட்சி மட்டும் அப்படியே சொல்லிடுறேன், அப்படியே உட்காந்து பொறுமையுடன் கேட்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அம்மா இது எப்போ இதை சொன்னாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இது சொன்னாங்களே, இந்த மாதிரி ஒரு நாள் நீ இந்த மாதிரி வரும்போது கத்தி எடுத்துட்டு ஓடும்போது அப்பா உன்னை பிடிச்சாடுறா, அப்பா பிடிக்கும் போது நீ என்ன பண்ணனா, உடம்பு சிலுக்கும் போது லுங்கி அவங்க விழுந்துச்சுடா, எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்கடா, ரொம்ப பாவீங்க. நான் ஏன் தெரியுமா, அவருக்கு அவரு கஷ்டம், ஜெயிலில் இருக்கும்போது கொரோனா டைமில் ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் அப்பா கொரோனா வந்துட்டு இருக்குது போல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் அப்பா தான் என்னை வெளியே எடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அப்பா தான் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருந்து பார்ப்பார், அப்படி இருக்கும்போது அவர் கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டா என்னை வெளியே எடுக்க முடியாதுன்றதுக்காகவே எங்கள் அப்பா அந்த கொரோனாலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்திருக்கிறாரு. என்னை வெளியே கொண்டு வரத்துக்கு ஜெயிலு உள்ளே வரும்போது என்னை உள்ளே இருந்த வார்டன்லாம் சூப்பர்டெண்டெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை காலையில் அனுப்புறேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அப்பயே காசு கொடுக்குறாரு. காசு கொடுத்து கூட அதான் நான் பெயில் ஆயிடுச்சுல, காசு கொடுத்து கூட நான் நைட்டோட கூட்டின்னு போயிடுறேன், என் பையன் ஜெயிலில் இருக்க வேணான்னு சொல்லி காசு கொடுத்து கூப்பிட்னாரு. வீட்டுக்கு வரும்போது இரும்பினே வராரு. அப்போ வீட்டான வந்து சொல்கிறாரு, கொரோனா டைமு நிச்சயமாக எனக்கு கொரோனா தான்டா, ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் செக் பண்ணல. ஏன் தெரியுமா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேனா உன்னை யாரா ரிட்டன் கூப்பிட்டு வருவா, அதுக்காகவே போகலடா, இப்படிலாம் சொல்லியும் நான் என்னை மாற்றிக்கலை, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் டைம் ஆக நிறைய வரும், அதனால் நான் இதோட உங்களுக்காக ஜெபிக்க விருப்பப்படுறேன். அப்படியே இருக்கிற இடத்துல ஏதாவது கண்ணை மூட்டுறீங்களா, அன்று என் வாழ்க்கையில் நான் யாரை நம்பியும் எதை நம்பியும் போய் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன்ப்பா, நானாவே ஒன்று நான் சூஸ் பண்ணுற மாட்டேன்ப்பா. எல்லாரும் இந்த சத்தியம் நிச்சயமாக உங்ககிட்ட பேசியிருக்குன்னா தாராளமாக கண்ணை மூடலாம், அது கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம் அல்லது யாராக வேணால் இருக்கலாம், எல்லாருக்குமே சத்தியம் ஒன்று தான். நானாவே போய் மாட்டுவேன்னா அது ஒரு நாள் எதில் போக முடியும்னா ஒரு நாள் ஆபத்தில் போய் முடியும். எல்லாரும் கண்ணை மூடலாமா? உண்மையாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு விருப்பப்படுறீங்களா? அன்று நீங்கள் எனக்கு போதும்ப்பா, எந்த மனுஷனும் வேணாம்ப்பா, எத்தனையோ முறை நம்பி நான் ஏமாந்து போயிருக்கேன், இனிமே என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரை நம்பி ஏமாந்து போகக்கூடாது, நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் உங்ககிட்ட தரேன்ப்பா, எனக்கானதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்களேன், நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தா நிச்சயமாக எப்படி கொடுப்பீங்கன்னா பேதருக்கு கொடுத்த போல நீங்களாவே எடுத்து கொடுப்பீங்கப்பா. பேதுருவாவே கை விட்டு இருந்தா கை நிச்சயமா சுட்டு இருக்கும். அதனால அந்த சூட ஆண்டவர் ஏத்துக்கினு அப்படியே எடுத்து பேதுரு கிட்ட கொடுக்காரு. இந்தா நீயா எடுத்து நான் சுட்டுறோம், அது வேணாம், அந்த காயத்தை நான் வாங்கிக்கிறேன்,
நீ சாப்பிட்டு பேதுருவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பேதுரு எதுக்கு போனார்னா, சாப்பிடலாம் போல, மீன் பிடிக்கதான் போனார், ஒருவேளை விற்க வேணாம் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பேதுருக்கு சாப்பிட்றதுக்கே கொடுக்குறாரு. அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி, நீங்களாவே ஒப்பு கொடுக்குறீங்களா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு. அப்படியே கை மேல வச்சு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதோ எனக்கு. எல்லாரும் கை மேல போயிட்டோம். நீங்களாவே அப்படியே பாடுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் யாரை நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்க மாட்டேன்பா, என்னுடைய வாழ்க்கையில நானாவே என்னுடைய தேவையை நானாவே சூஸ் பண்ணக்கூடாது, நானாவே என்னுடைய வாழ்க்கையில நானாவே தேர்ந்தெடுக்க கூடாது, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்க கொண்டு வந்து கொடுங்கப்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா 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 நான் காலத்துக்கும் சந்தோஷமா இருக்க தக்கதாக நிச்சயமா கொடுப்பீங்கப்பா. இதை உணர்றவங்க அப்படியே பாடுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில யாரோ வேணாப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு. உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம், தட்டுகிறேன் கட்டாயமா வரமாட்டாய் ஆண்டவர், ஆண்டவர் பலம் வந்தலாம் பண்ண மாட்டாரு, நீ என்னை ஏத்துக்கணும் அப்படிதான் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவனுடைய இதய கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் வாசம் செய்வேன். உண்மையா கேக்குறீங்களா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உண்மையா கேக்குறீங்களா, உண்மையா கேக்குறீங்களா, எல்லா உயிரை கொடுப்போம் உயிரை கொடுப்போன்னு சொல்லுவாங்கம்மா, அந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் உயிரை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரையே கொடுத்தாரு. அவர் உயிரை கொடுத்தாருன்றதுக்கு உங்கள் முன்னாடி நான் சென்னையிலேருந்து வந்து இங்கே சாட்சியாக இருக்கிறேம்மா. அப்படியே கண்ண முடியல, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்துக்கிறாங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, ஒரு ரட்சிப்ப கட்டளையிடுங்கப்பா. இதோ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இங்கு ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கட்டவிழ்த்து விடுவீராக, ஒரு விடுதலையை கட்டவிழ்த்து விடுவீராக. வாலிப பிள்ளைகளை சபைகளுக்கு போக விடாமல் தடுக்கிற எல்லா தடைகளையும் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைக்கிறேன் ஆண்டவரே. சபைக்கு போக விடாமல் தடுக்கிற எல்லா கட்டுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. நமக்கு சித்தம்னா வருகிற வாரத்துல கொலை பொருளாய், ஆண்டவரே கொள்ளை பொருளாய் சபைக்கு கொண்டு வாங்கப்பா. உம்மால் இதோ ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையே, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க எல்லாம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய சித்தமே அதுதான் ஆண்டவரே. இதோ மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவரே. அப்படி அப்பேற்பட்ட பாவி இங்க யாராச்சும் இருப்பாங்கண்ணா, அப்பேற்பட்ட ஆடு ஏதாச்சும் இங்க இருக்கும்னா, ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும்ப்பா. பேசுங்கப்பா, இந்த கூடுக முடியும் போது ஒரு சாட்சா இருக்கட்டும் தகப்பன. இந்த கூடுக முடியும் போது ஒரு சாட்சா இருக்கட்டும். நான் அந்த கூடுகைக்கு போனல, அங்கதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அந்த கூடுகளை தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லட்டும்ப்பா. அப்பேற்பட்ட கூடுகையா மாறட்டும் தகப்பன. இன்னைக்கு எங்க போனாலும் அந்த ஐயாவை சொல்றல, யார காட்டாத அன்ப அவரு காட்டினாருன்னு சொல்றல அப்பா. அந்த சபை எனக்கு அடைகளை கொடுத்த சபைன்னு சொல்றல, அநேகருக்கு சாட்சியா மாறட்டும் தகப்பன. அப்பேற்பட்ட கூடாரமா இது மாறட்டும், அப்பேற்பட்ட கூடாரமா மாறட்டும் தகப்பன, அப்பேற்பட்ட கூடாரமா மாறட்டும். ஒரு அடைக்கலமா மாறட்டும் தகப்பன. பலவித குழப்பத்தோடு வந்திருப்பாங்கன்னா பேசுங்கப்பா. எங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், இதுல இருந்து வெளியே வரணும்னு விருப்பப்படுறேன், ஆனா என்னால வர முடியலையே. எனக்கு இதை பண்ணணும்னு ஆசை இல்லதா, ஆனா என்னால வெளியே வர முடியலையே. என் குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு, அது இருக்கிறதுனால என்னால போக முடியலையே. ஆண்டவரே, பல விதமான குழப்பத்தோடு வந்திருப்பாங்கன்னா பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுன்னு தகப்பன. மனசுல ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தகப்பன. ஆண்டவரே, இந்த கூடாரம், இந்த கூடாரம் ஒரு சாட்சியின் கூடாரமா, ஒரு அடைக்கலமான கூடாரமா, ஒரு அடைக்கலமான கூடாரமா அன்று சபையை பார்த்து சொன்னீரே, இது என் பிதாவின் வீடு, அப்பேற்பட்ட வீடாய் இது மாறுவதாக, இது மாறுவதாக. உம்முடைய வேலைக்காரனாய், உம்முடைய வேலைக்காரனாய், உம்முடைய வேலைக்காரனாய் பரிசுத்தாவில், பரிசுத்தாவில் ஜெபிக்கிறேன். நீங்க போதுன்னு சொல்லட்டும்பா, நீங்க போதுன்னு சொல்லட்டும்பா. மீட்டிங் முடியும் போது சாட்சி எங்க காதுகள் கேட்கும்படி எங்க தேவன் ஒரு பரத்தில் இருந்து கிருபை ஊற்றுவீராக. எல்லா துதிகன மகிமை படைத்த எங்களை ரட்சித்த உன்னதமான தெய்வத்துக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.